ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட வந்திருக்கேன். வடித்த சாதம், அதாவது ஸ்டீம்டு ரைஸ். வடித்த சாதம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட் ஆகட்டும், இல்லை வயசானவங்க ஆகட்டும், ஏன் குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது. குக்கரில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்ட்ரீம் ரைஸ், அதாவது வடிச்சு சாதம் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒன்று. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸை ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நான் வந்து வடிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து பானையில் வடிப்பாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அது வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குனாலும் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து உங்களோட யூஸ் தான். உப்பு போடுறனா போட்டுக்கலாம், நீங்கள் வந்து போடுறனா போட வேணாம். அதே சேம் டைம் இங்கே வந்து அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுக்கிறது ஒரு அரைக்கப் ரைஸ் தான் எடுக்கிறேன். எனக்கும் என் பொண்ணுக்கும் மட்டும்தான் எடுக்கிறேன். நான் மார்னிங் வந்து எல்லாேருக்கும் நான் டிஃபன் செஞ்சு அனுப்பி வச்சுட்டேன். என் பொண்ணுக்கும் எனக்கும் மட்டும்தான் சாதம் வடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த தண்ணி அங்கே காயிற நேரத்தில் இங்கே வந்து இந்த அரிசியும் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு வேக்காடு வந்து கம்மியாக இருக்கும். சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். நமக்கு தண்ணி பாருங்கள், நல்லா பொல பொலன்னு கொதிக்குதான். இந்த டைமில் தான் நம்ம அந்த அரிசியை வந்து இதில் வந்து கொட்டணும். நம்ம சிம் பண்ணி வச்சு கொட்டுறதுன்னு ஏன் அப்படின்னா கையில் வந்து சூடுபடாமல் இருக்கிறனால சிம் பண்ணி வச்சு நான் கொட்டுறேன். நான் தண்ணி எதுவும் வடிச்சிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த அரிசியை கொட்டுனேன். அப்பப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக வந்து இது வெந்துட்டா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ஆகும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கும் போதே அந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது கூட இன்னொரு ஆப்ஷன் தான். ஸோ வடிச்சிட்டேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா வடிக்கிறதுக்கு நான் தனியாக அந்த கிளாத் வந்து தனியாக வச்சுருக்கேன். நார்மலாக நீங்கள் இந்த கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹைஜீனிக்காக இந்த கிளாத் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லேயராக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நான் இந்த பாத்திரம் தான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கான பாத்திரம். ஸோ எனக்கு இந்த பாத்திரத்து கூட அந்த பாத்திரம் எனக்கு செட் ஆச்சு. நிறைய பேர் ஹோல்ஸ் உள்ள மூடி போடுவாங்க, பட் நான் இந்த மூடி தான் போடுறேன். இந்த மேலே குட்டி பாத்திரம் வைக்கும்போது எனக்கு அழகாக அது வந்து நின்றுது, சூப்பராக வடிக்கவும் முடியுது. இப்போ வடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மூடி போட்டு மேலே அந்த சின்ன பாத்திரத்தையும் வச்சுட்டேன். இந்த கிளாத்தை வந்து கரெக்டாக ஈவனாக நடுவில் வச்சுட்டு கரெக்டாக எடுத்து அந்த சென்டர் ஆஃப் பார்ட்டு ப்ளஸ் அந்த செவத்துலேயும் சாயிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தண்ணி ஈஸியாக வடிஞ்சிடும். உங்களுக்கு நிறைய பேர் ஹோல் உள்ள அந்த தட்டு கூட யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் நல்லது தான். பட் நான் இந்த மாதிரி தான் வடிக்கிறேன். நான் டெய்லி பாருங்கள், ஒரு தண்ணி கூட இல்லாமல் ரொம்ப சுட சுட சாதம் நமக்கு ரெடி ஆயிரும். ஒரு தண்ணி கூட கெட்டாதுங்க. ஈவன் மதியானம் குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் கொடுத்து விட்டாலும் அங்கேயே உங்களுக்கு தண்ணி வடியாது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வடிகட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதம், வடித்த சாதம் உங்களுக்கு ரெடி ஆயிருங்க. ஆரோக்கியமான உணவே நல்ல வாழ்க்கைக்கான வழி. பாய் காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.